ஏய், இவர் சினிமா மேக்கப் மேன் ஜெயச்சந்திரன். உன் முகத்தோட ஷேப்பையே மாத்திருவாரு. இவர் சினிமா காஸ்டியூம் டிசைனர் மனோஜ்குமார். உன் பழைய கெட்டப்ப மாத்தி புதுசா உன ஆக்கிடுவார். இந்த ராஜா விஷயத்துக்கான கிரீடம் நகை எல்லாம் என்கிட்டயே இருந்தது இல்ல, எடுத்துட்டு வந்திருந்தா அதுக்கும் வாடகை வாங்கிருக்கலாம். இங்க உனக்கு ராஜா வேஷம் எல்லாம் கிடையாது, காஞ்சன லட்சுமியோட புருஷ வேஷம். நான் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கேங்கிறது உண்மைதான். அதுக்காக நம்பர் ஒன் டிராமா ஆர்டிஸ்ட இன்சல்ட் பண்ண கூடாது. வண்டியங்க நில்லு 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 வடப்பாயல, ஓ ராஜ பாட்டு வேஷம் நல்லா இருந்ததால் தானே உன்ன நாங்க தேடி வந்தோம். கூல் டவுன் கனகா, வா முதல்ல சூரிய நாராயணா மாறு. சின்ன வயசுல இருந்தே பழக்கம். இப்ப நான் சொல்றத கவனமா கேட்கணும். சொல்லுங்க. தெலுங்கு தேசத்துல ராஜமுந்திரிங்கிற இடத்துல காந்தி பேலஸ்னு அரண்மனை இருக்கு. அங்க இருந்து ஒரு ராஜகுமார அந்த காலத்திலேயே நம்ம அரண்மனைக்கு ரத்தன வியாபாரத்துக்கு வந்தான். வந்தவன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தான். ரத்தனங்களோட ஊருக்குள்ள வந்தான், எங்க கூட பிறந்த ரத்தங்களை தூக்கிட்டு போயிட்டான். ஓஹோ, அதுக்கப்புறம் ரெண்டு அரண்மனைக்குள்ளயும் பிரச்சனை பெருசாகிடுச்சு. இருந்தாலும் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்த உடனே எல்லாமே சுமூகமாயிடுச்சு. அப்புறம் அந்த குழந்தை எங்க கூட வந்துச்சு. அந்த குழந்தை தான் இன்னைக்கு வளர்ந்து சூரிய நாராயணருக்காக காத்துக்கிட்டு இருக்கிற காஞ்சன லக்ஷ்மி. இந்த நிமிஷத்துல இருந்து நீ கனகசபை இல்ல சூரிய நாராயணன். சும்மாவா ராஜ்பாட் கனகசபை எல்லாரும் என்ன கூப்பிட்டது? அரண்மனையில பாதி பேர் தமிழர்கள், பாதி பேர் தெலுங்கர்கள். ஏமண்டி கீமண்டின்னு கேட்டா நீ எதுவுமே பேச வேண்டாம், மௌனமா இருந்தாலே போதும். இந்த சூரிய நாராயணன் தெலுங்கா பஞ்சாபியா? பயப்படவே வேண்டாம், நீ தமிழன் தான், அது போதும். அப்புறம் பேச்சு நடத்தையெல்லாம் டீசென்டா இருக்கணும், கொஞ்சம் கம்பீரமா இருக்கணும். இவ்வளவு வேணுமா? இவ்வளவு தேவையில்லை. அரண்மனை இல்லையா, பலதரப்பட்ட பழங்களும் விலை உயர்ந்த தின்பண்டங்களும் இருக்கும், அதை கையாள எடுக்க கூடாது. என்னைய விட்ட ஓவரா பேசுற, நான் என்ன தீடி பண்றாருமா? இல்ல பாக்காதத பாக்கும் போது அந்த டைப் இல்ல. கோவப்படாதப்பா, சொல்றத முதல்ல மனசுல வாங்கிக்க. சரி எல்லாம் ஓகே, ஆனா நான் சொன்னதை மறந்துடாதீங்க. ஒரே நாள்ல வேலை எல்லாம் முடிச்சிட்டு சாயங்கால வண்டியில என்னை ஏத்திடணும். அதை நாங்க பாத்துக்கிறோம். அப்போ சாட்சா சூரிய நாராயணன் அரண்மனைக்கு போக போறாரு. இன்னைக்கு உன்ன ராணி முன்னாடி கூட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாள். ராணிக்கு குடுக்க போற பிறந்தநாள் பரிசு நீதான். அடுத்த சீசன்ல சீதைய புக் பண்ணிட வேண்டியதா? முதல்ல நீங்க வா. கவுத்துட்டேன், கவுந்துட்டாங்க ராணியோட மனசை டச் பண்ணிட்டேன். அந்த வெக்கம் அவங்க நட ஓபனிங்க மிரட்டிட்டேன். அடுத்த நடவடிக்கை ஜாக்கிரதையா இருக்கணும். கட்டிப்பிடி போல. யாரு யார அந்த பொண்ணு? என்ன சில சமயம் எதுவும் நடக்கலாம். நடக்காது நடக்காது, டாப் ஓபன் பண்ணிடுவேன். நாடகத்துல கூட என் பொண்டாட்டியை தவிர வேற ஒரு பொண்ணு என்ன தொட்டது இல்ல, புரியுதா? நீ வளையல் அழகா இருக்குல்ல, கமல் போடும்போது வலிக்குதா? அம்மா காஞ்சனா, நாங்க உள்ள வரலாமா? வாங்க மாமா. யாரு மாமா அது? உனக்கு ரொம்ப பிடிச்சவரு. யாரு? நல்லா யோசனை பண்ணி பாருமா. அது சொல்லு சொல்லு. சூரியன். கில்லாடி, பெரிய கில்லாடி. உண்மையா சொல்றீங்க? என்ன சந்தேகம், நம்மளுடைய ஒரிஜினல் சூரிய நாராயண. உலகம் முழுக்க அலைஞ்சு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம்ல என் செல்லத்துக்காக. நம்ம சிங்கம்பட்டி ஜமீன்தார் கிட்ட வலது கையா தான் இருந்தான். உன்னை பத்தி அவர்கிட்ட சொல்லி உடனடியா கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். உன்னை வரவேற்கிறதுக்கு பொண்ணுங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஏமண்டி, மீறி எவரனி செப்பண்டி. மண்டி கிண்டி எல்லாம் இல்ல, சூரிய நாராயணன் வந்துட்டாரு அவ்வளவுதான். இவர் சூரிய நாராயணனா? என்னால நம்பவே முடியல. நீ நம்ப வேண்டாம், ஆனா நாங்க நம்புறோம். மீறி ஏம் செப்தார நான் கர்த்தம் காலேது. இது தெலுங்கு பூதம், இவ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். வணக்கம். சூரிய நாராயணன் வாழ்க, சூரிய நாராயணன் வாழ்க, சூரிய நாராயணன் வாழ்க. We're gonna make it.
எங்க இது? ஏறி நில்றா. ஏறி நில். பெயிண்ட்ங்க. பெயிண்ட் இல்ல. மாலு பசுகிட்ட இருந்து டைரக்டா கறந்தது. நீ இதெல்லாம் பாத்துக்க மாட்டே. இங்க கால் கழுவ தான் இத உபயோகப்படுத்துவாங்க. ஐயோ வீட்டுக்குள்ளே மழை. மழை இல்லடா, மழையா பன்னீர் தெளிக்கிறாங்க. நல்லா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியும்? ராணி வராங்க கமலரே. ஐயோ என்ன தொட்டுட்டா? நீ தொட்டு மேல தூக்க. என் பாரதி கண்மணி, தொட்டு தூக்கடா. எனக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் காத்துட்டு இருந்தது வீண் போகல. என்ன காஞ்சனா லட்சுமின்னு கூப்பிடுவீங்களா? உங்க குரலை நான் கேட்கணும். காஞ்சனா லட்சுமி, இந்த உலகம் பூரா கேட்கணும்னு தானே நீங்க அவ்வளவு சத்தமா கூப்பிட்டீங்க? பேசுறதுக்கு தான் இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அவர் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறவரு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குல்ல. நீலாம்பரி, ராணி அம்மாவை அந்த புறத்துக்கு கூட்டிட்டு போ. ராஜகுமாரனை கூட்டிட்டு போய் நல்ல பன்னீர்ல குளிப்பாட்டி சாப்பாடை போட்டு அங்க அனுப்பி வைக்கிறோம். ஆக்டிங் எப்படி அசத்திட்டனா? கொஞ்சம் ஓவரா நடிச்சிட்டேன். ஏமண்டி ராஜா காரு, சிக்கொச்சிந்தி, பெத்த சிக்கொச்சி படிந்தி. ராஜகுமாரன்னு சொல்லிக்கிட்டு பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் சேர்ந்து ஒருத்தர் அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு அப்படியே சாட்சாத் ராஜகுமார மாதிரியே இருக்காரு. மத்தத நீங்க பாத்துக்கோங்க. போன் பெட்டேஸ்தானண்டி. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ராஜகுமாரி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. எல்லா சொத்தும் எங்க பேர்ல வர்றது நிச்சயம். திடீர்னு பெரிய மாமா சின்ன மாமா ரெஜிஸ்டார கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க இங்க இல்லைன்னா வேஸ்ட் இல்ல, வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா போட்டு தரோம். ராதாகிருஷ்ணா, இவர் இங்க தங்கி இருக்கிற வரைக்கும் எல்லா சௌகரியங்களும் செஞ்சு கொடு, எந்த குறையும் வரக்கூடாது. ஐயா பெரிய மனுஷங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கட டீல முடிங்க, நான் கிளம்ப வேண்டாமா? வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு 100 ரூபா நோட்டு வேண்டாம். 3 லட்சம் ரூபானா பெரிய கட்டாயிடும். நான் சின்ன பேக் தான் கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்சா 1000 ரூபா நோட்டா கொடுங்க. சாயங்காலத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு டிராமா இருக்கு, அது டபுள். என்ன ஏமண்டி? இவர ராஜகுமாரி வர சொன்னாங்க, அந்த புறத்துல இருக்காங்க. ஐயா அந்த புறத்துக்கா? எதுக்கு? நான் இல்ல. பரதேசி கனகசபை, ரொம்ப நன்றிமா. நீ கொடுத்த பணத்தை வச்சுதான் என் பேத்தியோட கல்யாணத்தையே நான் முடிச்சேன். ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதெல்லாம் வேணாம். இங்க இருக்கிறதெல்லாம் உங்களை மாதிரி உள்ளவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குனது, இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. எனக்கு எதுக்கு நன்றி சொல்றீங்க? உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுமா. வாங்க, வந்துட்டீங்களா? பணத்தை சும்மா வாரி இறக்குறீங்க. பகடையெல்லாம் தயார் பண்ணிட்டு உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சின்ன வயசுல நாம ராத்திரி பகலுமா இததான் விளையாடிக்கிட்டே இருப்போம். அம்மா இதெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சிருவாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பின்ன அதெல்லாம் மறக்க முடியுமா? எல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு. ஆமாங்க. வாங்க நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? ராகு சந்திரனம் ஒழுங்கன நாள். இன்னைக்கு இளஞ்சோடிகள் பகட விளையாண்டா அவங்க வாழ்க்கை அம்பேல் ஆயிடும். கடவுளே, நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்தினீங்க. நாம நாளைக்கு விளையாடலாம். நாளைக்கு என் பொண்டாட்டி கூட பகட விளையாட வேண்டி. நான் போற விஷயம் என்ன மாமா? அது இல்லம்மா, குமாரா இன்னைக்கு ஊருக்கு போறார். போகணுமா? அதே திருவிழா சீசன்லயா, பயங்கர பிஸியா இருக்கேன். வால்மீகி ராமாயணம், நிறைய கோயிலுக்கு திருவிழாவுக்கு போகணும்னு வேண்டுதல், அதான் கிளம்பிட்டேன். வேண்டாம், நீங்க எங்கயும் போக வேண்டாம். எனக்கு போகணும், நான் ஒரு நாளைக்கு தான் இங்க. என்னது அது? உன்ன சமாதானப்படுத்தணும்னு தான் இங்க ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு வந்தாரு, இப்ப போயிட்டு வந்துருவாரு. வேண்டாம், போக வேண்டாம். இல்ல போகணும். முடியாது, நான் உங்களை விட மாட்டேன். நான் போய் தான் ஆகணும். அப்ப போங்க. சந்தோஷம் வர.
ஹலோ. வணக்கம் அம்மணி. 24 வருஷம் காத்திருந்து இப்பதான் கிடைச்சிருக்கீங்க. இனியும் நம்ம பிரிய கூடாது. சொல்லுங்க, என்னை விட்டு போவீங்களா? போக மாட்டேன்னு சொல்லுங்க. போணும் இல்ல, போறதா இல்ல. சிங்கத்துக்கிட்ட மான காவு குடுக்கற மாதிரி அந்த பைத்தியக்கார பொண்ணுகிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு ரெண்டு பேரும் இங்க வந்து மோர்த்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா? உங்களை நான் இன்னைக்கு ஒரு மறுபடி ஏமாத்திட்டானுங்க. கேட்டு அப்ப திரும்பவும் ராஜபாட்டா வேஷம் போடணும்னு ஆசை இல்லையா? இருக்கு. அபிமன்யுக்கு தலை இல்லையா? இருக்கு. துஷ்யந்தனுக்கு இருக்கு. ஏன் அப்ப நீ அந்த கிரீடத்தை எந்த இடத்துல வச்சுக்க போற? தலையிலதா? அதான் நாங்க எடுக்க போறோம்ல. அப்படின்னா நான் சண்டை போடாம போறேன். கேஷ் கொடுத்தா போதும். ஏன் இவ்வளவு சிரிக்கிறீங்க? உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது செத்து போயிட்டாங்களா? சிரிக்காம எப்படி இருக்க முடியும்? அரண்மனையில இருந்து ஒரு ஈக்காக்கா கூட வெளியே போக கூடாதுன்னு ராணி அப்பா உத்தரவே போட்டுட்டாங்களே. அடங்கொடியா.